வரலட்சுமி பூஜைக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வச்சு ஒரு சாலட் பண்ணுவாங்க. இது வந்து நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது. இது வந்து ஒவ்வொரு வரலட்சுமி பூஜைக்கும் இது கண்டிப்பாக அந்த சாலட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு, மூங் தால், 2 மணி நேரம் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய், குக்கும்பர், அப்புறம் ஒரு கேரட், இவ்வளோ தான். இது பாசிப்பருப்பு மட்டும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பரை வந்து இந்த மாதிரி தோல் நல்லா எடுத்துட்டு அதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும். இந்த குக்கும்பரில் வந்து ஜூஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும், அதனால் ஜூஸோடு நம்ம அப்படியே போட்டோம்னா சாலட் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் அந்த ஜூஸை கொஞ்சம் எடுத்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை கொஞ்சம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கேரட் துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவலில் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு. இது வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது இதில் வந்து உப்பு சேர்க்காம தான் வைப்பாங்க. பட் நம்ம சாப்பிடும்போது இதில் வந்து உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாலட். இப்போ சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.